செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வேலவா வேலவா வேல் முருகாவா வேலவா வடி வேலவா வேல் முருகாவா அந்த போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடி எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் ஹோமியோபதி மருத்துவர் ஹீலர் மலர் மருத்துவர் பேரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் வரும் டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு நான்கு நான்கைந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு நர்பவி வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்

செயல்முறைகளில் நம்ம சில மாற்றங்களை செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது போலவே வாஸ்துப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு திசை தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது ஆண்கள் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்னொரு பகுதியை நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கும் பெண்களாக இருந்தால் தென்கிழக்கு பகுதியை செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் அங்கே என்ன நோய் இருக்குது எந்த அடிப்படையில் வந்து அந்த இடத்துல வந்து இந்த மருத்துவ செலவு அதிகமாயிட்டு அந்த வீட்டோட எனர்ஜி எப்படி இருக்கு இது போல பல விஷயங்களை நம்ம வந்து அந்த இடத்துல நேரடியாக போகும்போது நம்ம வந்து ஆய்வு தான் வந்து இந்த வாசத்தை சரி பண்ணும்போது நிச்சயமா இந்த மருத்துவ செலவுகளை குறைக்க முடியும் எந்த நோயில இருந்தாலுமே ஈஸியா வெளியில வர முடியும் அதுல இருந்து மருத்துவரை மாத்தாமையே அந்த மருந்தை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு எடுத்து அந்த நோயினா என்ன அந்த நோயின் ஆணி என்ன அந்த நோய் எதனால் வந்தது அப்படிங்கிற அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை வாழ்வியல் மாற்றமும் பண்ணி அந்த வாசும் மாற்றும் போது நிச்சயமாக நோய் குணமாகும் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அதிகமான மாத்திரை மருந்துகள் எடு எடுக்கிற இடங்களை பார்த்திங்கன்னா கிழக்கு திசை அடைப்பட்ட வீடாக இருக்கும் அதாவது கிழக்கில் ஜன்னல்கள் இருக்காது இல்லைனா வீடுக்கு வந்து கிழக்கு திசையில் அதிக இடம் விடாமல் விட்டுருப்பாங்க இல்லைனா காம்பவுண்ட் இல்லாத இருக்கும் இது போன்ற விஷயங்கள் உள்ள வீடுகளில் தான் அந்த மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும் மா

வழிபாடு பண்ணும்போது அந்த மலை மேலே இருந்து மலை மேலே போயிட்டு முருகனை பார்த்துட்டு அந்த மண்டபத்தில் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் அங்கே இருக்கணும் அங்கே இருந்துட்டு உங்களோட என்ன அலைகளை அதாவது உங்களுக்கு திருமணம் ஆனால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த நிகழ்வுகளை அந்த நினைவுகளை நீங்கள் அந்த இடத்துல பதிவு வைக்கும்போது நிச்சயமாக இரையாற்றல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அமைத்து கொடுக்கும் இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் முடியும் போது பழனிக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு நான் இரவு எட்டு டு ஒன்பது போயிட்டு இந்த வழிபாடை பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் அந்த கோயிலில் இருங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் எதிர்பாராத விதமான ஒரு மெராக்கிள் மாதிரி உங்களோட திருமணம் நிச்சயமாக நடைபெறும் இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறத்துக்கு உண்டான வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நற்பவி அழைப்பேருக்கு நன்றி நற்பவி அம்மா இவர் கேட்டோடனே எனக்கு ஒரு சந்தேகம் வருதுமா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு வீட்டுல இரண்டு அல்லது மூன்று பிள்ளைகள் இருக்காங்க அதுல இரண்டு பேருக்கு திருமணமாகி சந்தோஷமா இருக்காங்க ஒருத்தர் மட்டும் அது திருமணம் ஆகாம பாதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாடுறாரு அப்படின்னாக்க அதற்கு அந்த தனிநபரின் கர்மா காரணமாக இருக்குமா இல்ல ஒட்டுமொத்த வீட்டின் வாசு அமைப்பு காரணமா இருக்குமா இந்த கர்மா தான் அந்த வீட்டையும் அமைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இந்த வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த கர்மா வந்து எப்படி ஒவ்வொரு தனி மனிதரோட வாழ்க்கையில் அவனோட அவனோட பலாபலன்கள் என்ன அவனோட கர்மா என்ன அப்படிங்கிறத அந்த வீட்டை சொல்லும் வீட்டோட ஒவ்வொரு திசைகளுக்கும் ஒரு குழந்தையோட வாழ்க்கையும் நம்ம வந்து இணைக்க முடியும் அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இழப்புடன் கூடிய வெற்றி ரெண்டு பேர் வந்து திருமணமாய் நல்லா இருக்காங்க ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் வந்து திருமணத்தினால ஒரு பாதிப்பில் இருக்காங்கன்னா அந்த இழப்புடன் கூடிய வெற்றி அந்த வீடு கொடுத்துட்டு இருக்கு அப்போ அந்த வீட்டை செக் பண்ணி பர்ஃபெக்டாக மாற்றும் பொழுது அந்த வாஸ்து என்னன்னு பார்த்து இது வந்து சயின்ஸ் தான் இந்த இடத்துல வந்து அதை சரியான முறையில் அமைக்கும் போது நிச்சயமா அந்த யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களும் அந்த கர்மால இருந்து வெளியில வருமோ வர முடியும் இதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்றது கட்டத்தை என்னைக்குமே மாத்த முடியாது அதாவது நீங்க பிறந்த நேரத்தில் உங்களோட ஜனனகால ஜாதகத்தை மாற்ற முடியாது அப்ப கட்டடத்தை மாற்றி உங்க வாழ்க்கையில் வெற்றி அடையுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அடிக்கடி சொல்றோம் இந்த இடத்துல வீட்டை மாற்றும் போது வீட்டில் வந்து தவறுகளை வாஸ்துபடி இல்லை தகவல்களை சரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மனமாற்றம் வரும் இப்போ வந்து ஒரு திருமண தடையினால வந்து திருமணத்துக்கு வந்து சில பேர் வந்து எனக்கு பெண் பிடிக்கல அதாவது வரம் மா வரன் மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லி தட்டி போயிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மனமாற்றம் வரும் பரவாயில்ல நமக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் வரும் இல்லை திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறவங்களா இருந்தாக்கா அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு வரும் இது போல் மனமாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வாஸ்து அதனால் வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சு ஒரு வீட்டில் வாழும்போது நிச்சயமாக அனைவரது வாழ்விலும் சிறப்பான ஒரு மகிழ்வான தருணங்களை ஒவ்வொருவருமே பார்க்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் நர்பவி கட்டத்தை மாத்தாம கட்டடத்தை மாத்தினாலே வாழ்க்கை வட்டம் அழகா ஓடும் அழகான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேரும் நிலநேரும் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில இருக்கீங்க யார் பேசுறீங்க மேடம் நிஷாந்த் சார் சொல்லுங்க உங்க கேள்விகள மட்டும் கேளுங்க வணக்கம் நர்பவி சொல்லுங்க நன்றி நன்றி நற்பவி சொல்லுங்க காந்தாள் திருவடிகளே சரணம் கோதை நாச்சியார் திருவிழால சரணம் சொல்லுங்க மேடம் ரொம்ப கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு மேடம் சரி பூர்வீக வீட்டுல தான் இருந்தோம் இப்ப அந்த வீடு வித்துட்டோம் அதே வீட்டுல தான் இப்போ வந்து ஒரு ரெண்டு பேசுங்க சார் நீங்க பேசுறது சனிகள் வந்து ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம்

சரி பரவாயில்ல அது இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இங்கே கோவிலுக்கு போயிட்டு ஒரு இரவு அங்கே தங்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டு போயிட்டு முருகன் திருவடிகளெல்லாம் உங்களோட சங்கல்பத்தை வைங்க நிச்சயமாக எவ்வளோ பெரிய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் அதை நிரவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு இருக்குது அப்போ அந்த திருச்செந்தூர் முருகனை நம்ம டோட்டலாக நம்ம வாழ்க்கையை சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சங்கல்பமாக வைக்கும்போது நிச்சயமாக இனிமேல் நீ தான்ப்பா என் வாழ்க்கையை சிறப்பாக வைக்கணும் கடந்த காலத்தில் நடந்த எந்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணாதீங்க இனி எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வாழணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்கள உட்கார்ந்து அந்த திருச்செந்தூர் கடற்கரையில உட்காந்து நீங்க பதவி வைங்க நிச்சயமா நல்லது நடக்கும் தொடர்ந்து முருகனோட படத்தை வீட்டுல வச்சு ஒவ்வொரு செவ்வாய் தோறும் தீபம் ஏத்திட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும் நன்றி நற்பவி 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 சாண்டிங் பண்ணுங்க எல்லா விஷயத்திலயுமே முன்னேற்றம் கிடைக்கும் அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்கம்மா வணக்கம் மேடம் வணக்கம் இப்ப எங்க பையன் பையனுக்கு பாக்கணும் பையன் ஜாதகத்தை சொல்லுங்க சொல்லுங்க ஜாதகம் வேணா என்ன உங்களோட கேள்வி சொல்லுங்க என்ன என்னோட கேள்வியா நான் வந்து இப்ப அப்பாவுடைய நிலத்துல வீடு கட்டி இங்க இருக்கோம் இது வந்து நான் ரொம்ப வறுமையில இருந்து ஒரு ஓடு வீடு கட்டி ரெண்டாவது ஒரு வீடு கட்டி இங்க இருக்கோம் இப்ப இங்க வீட்டுல இருந்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எவ்வளவு வருஷமா இருக்கீங்க அந்த வீட்ல அந்த வீட்டுல எவ்வளவு வருஷமா இருக்கீங்க

ஒரு சின்ன வீடாக இருந்திருக்கும் அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்க்கை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல வந்து வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் இருக்கும்போது ஒரு சிறப்புகள் வாஸ்து கொஞ்சம் தவறுதலாக இருந்தால் கூட அந்த மனை வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுது அந்த இடத்துல மீண்டும் வடக்கு அடைச்சோ கிழக்கு அடைச்சோ ஒரு வீடு அடுத்ததாக ஒரு வீடு கட்டி அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கிற வீடு வந்து அதாவது பள்ளமாக போகும்போது நிச்சயமாக இந்த மாற்றத்தை நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் வீடு வாஸ்துபடி உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல இல்லைங்கம்மா உங்களுக்கு அதை வந்து சரி பண்ணுங்க இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்றது உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் இந்த கடனோட இருக்கிற அப்படின்னா நீங்க வந்து உங்களோட எதிர்காலத்துல நமக்கு என்ன வரும் அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு ப்ரடிக்ஷன் இல்லாம அதிக கடன் வாங்கி செலவுகள் பண்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கு இதை மாத்திக்கங்க ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மண்ண எண்ண மாற்றம் வரணும் நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி வாழணும் நம்ம செலவு அதாவது வரும் அப்ப நிறைய நமக்கு வந்து செலவு பண்ணணும் நிறைய நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா நமக்கு வருமானத்தை அதிகம் பண்ணணும் இருக்கிற வருமானத்திலேயே அதிகப்படியான செலவுகளை பண்ணும்போது தான் இந்த கடனோட கடனுக்குள்ள போறோம் இதை தவிர்க்கணும் வீட்டோட வாஸ்து வந்து மிக ஒரு தவறான அமைப்பில் இருக்குது இதை ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு சரி பண்ணுங்க செக் பண்ணி சரி பண்ணுங்க நல்ல மாற்றம் வரும் திருவெட்டியூர் வடிவுடைய அம்மன் வழிபாடு உங்களுக்கு இதில் ஒரு சிறப்பு கொடுக்குற விஷயமா இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் தொடர்ந்து நற்பவையை சொல்லுங்கள் தினமும் ஐம்பத்தி முறை சிகப்பு கலர் பேனால நற்பவி எழுதுங்க நிச்சயமா நல்ல மாற்றம் வருங்கம்மா எல்லா விஷயங்களும் சமிக்ஞ்ச இரையாற்றல் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை அப்படியே பிடிச்சிக்கங்க மாற்றத்தை கொண்டு வாங்க சிறப்பான வாழ்க்கை வாழுங்கள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த வாழ்க்கை சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு இன்னும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்மா நன்றி அம்மா நீங்கள் வாஸ்து மட்டும் இல்லைம்மா மலர் மருத்துவம் ஹோமியோபதி மருத்துவம் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிர ஆலோசகர்னு பல பரிமாணங்கள்ல கோடான கோடி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வு கொடுத்துட்டு வரீங்க மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு வாழ்ந்துட்டு வரீங்கம்மா அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட நிச்சயமா கேட்டே ஆகணும் நாங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கும் சின்ன குழந்தைய கேட்டா கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கம்மா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது பலரையும் போட்டு அழுத்தம் அழுத்துன்னு அழுத்திட்டு வருது படுத்தா தூக்கமே வர வரமாட்டேங்குதுமா இதற்கு உங்க பாணியில இதற்கான எளிய முறை பரிகாரமா தீர்வு என்ன சொல்வீங்க நிச்சயமா இதுல வாஸ்துப்படி படி பார்த்தோம் அப்படின்னா இந்த தூக்கமின்மை மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா தென்கிழக்கு பகுதி நம்ம சொல்கிறோம் இந்த ஆரோக்கியம் எந்த இடத்துல கெட்டு போகுதோ எந்த இடத்துல மனசு கெட்டு போகுதோ அந்த இடத்துல தான் இந்த தூக்கம் இல்லைங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பமாகுது இந்த தூக்கம் இல்லைன்னு ஆரம்பிக்கும் போதே நம்மளோட உடம்புல வந்து லிவரோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்போ அந்த லிவர் வந்து சரியா ஆக்டிவேட் ஆகலைங்கிற பட்சத்தில் டைஜஷனில் பிரச்சனை வரும் அதன் பிறகு அதனால வந்து டைஜஷன் சரியாக இல்லாதனால பிபி வரும் சுகர் வரும் இது மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் அதாவது மருத்துவத்தில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிற மாற்றுமுறை மருத்துவத்தில் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பசித்தால் உணவு அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக வந்து கவனத்தை செலுத்தணும் சாப்பிடும்போது பேசக்கூடாது அதாவது உமிழ்நீரோட உணவை கலந்து சாப்பிடணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இருபது நிமிஷம் கழிச்சு தான் தண்ணி குடிக்கணும் அதாவது உமிழ்நீரோட உணவை எடுத்துக்கணும் அப்படின்னா நல்ல உணவை மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இதில் முக்கியமான வாஸ்து பகுதினா நம்ம இந்த தென்கிழக்கு பகுதி எடுத்துக்கணும் அதாவது தென்கிழக்கு பகுதியில் தான் நம்ம வந்து கிச்சன் அமைக்கிறது பெரும்பாலான வீடுகளில் பார்க்கறது சில வீடுகள்ல வந்து வடமேற்கு பகுதியில் நம்ம அமைக்கலாம் அப்போ இந்த வட தென்கிழக்கில் நம்ம கிச்சன் அமைக்கிற வீடுகளில் சூரிய வெளிச்சம் வர மாதிரி ஒரு ஜன்னல் நிச்சயமாக வந்து அது கரெக்டாக வாஸ்துப்படி உச்சத்தில் வைக்கிறது ஒரு சூரிய அந்த இடத்துல வந்து ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும் அது வந்து அந்த இடத்துல வந்து டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு சூரிய ஒளி கதிர்கள் உள்ளே வர்றதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சிறப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வடமேற்கையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த வடமேற்கில் சில இடங்களில் ஜன்னல் வரக்கூடாது சில இடங்களில் ஜன்னல் வரும் வரணும் இதெல்லாம் கவனமாக ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு அந்த வீட்டை அமைக்கும் பொழுது தான் நிச்சயமாக சிறப்புகள் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து டிவியில் நேரலையில் பார்த்துட்டே நம்ம வந்து செய்யும் போது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில தவறுகள் நம்மளை அறியாமல் நம்மளோட கர்மா திரும்பவும் இதை விட ஒரு தீவிரமான ஒரு விஷயத்துக்குள்ள நம்மளை கொண்டு போகிறதுக்கு ஒரு ஜன்னலோ ஒரு கதவையோ அமைக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் அதனால எப்பவுமே ஒரு வீடு வாஸ்துபடி செக் பண்ணி மாற்றணும் அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் நிச்சயமாக அந்த இடத்துல தேவை இப்போ இந்த இடத்துல நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தூக்கமின்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த வடமேற்கு தென்கிழக்கு ரெண்டு பகுதிகள்

சரிங்கம்மா ஓகே அதாவது அந்த இடத்துல வந்து வடக்குகளுக்கு பொது சுவர் இல்லாம இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பிளாட்ஸா இருந்தா பாக்கணுங்கம்மா இந்த இடத்துல வந்து அதாவது ஃப்ளாட்ஸ் அப்படின்னாவே நம்ம வந்து வாஸ்து நிறைய பாக்குறது பார்க்க முடியாது அதனால வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து இறைவன் சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் ஆண்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் போயிட்டு வர சொல்லுங்கள் அங்கே போய் ஆண்டாளோட சன்னதியில ஒரு இரண்டு மணி நேரம் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த மண்டபத்துக்குள்ளே உட்காந்து உங்களோட மனநிலையில் உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கற்பனையாக நினைச்சு அதாவது கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் கனவு கண்டு காட்சிப்படுத்தி வெற்றியடைஞ்ச ஆண்டாள் நாச்சியாரோட அந்த கோவில்ல நம்ம வந்து நம்ம என்ன அலைகளை பதிவு வைக்கும் போது நிச்சயமாக நமக்கும் அது போல் அமைப்பு கிடைக்கும் நல்லது நடக்குங்கம்மா நிச்சயமா திருமணம் சிறப்பா அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி 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 அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க வணக்கம் சார் சொல்லுங்க உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க நற்பவி வணக்கம்

அங்க நீங்க கட்டிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான தீர்வா இருக்கும். இதுக்கு வந்து இந்த மனக் குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க வந்து முருகன் வழிபாடு தொடர்ந்து உங்க பக்கத்துல உள்ள முருகன் கோவிலுக்கு கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு செபா கலமண்ணிக்கு நிச்சயமா நல்ல ஒரு மனமாற்றம் வரும். நிச்சயமா ஒரு நல்ல வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவங்க மூலமா அந்த வீட்டை கட்டும்போது நிச்சயமா நல்ல எதிர்காலம் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. நற்பவி அழைபெயர்க்க நன்றி.

அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்க பேசுற பாவனைகள் இதில் வச்சு தான் அந்த மெடிசனை செலக்ட் பண்ணும் அலோபதி மாதிரி இப்போ ஒரு தலைவலினா ஒரு மருந்து காய்ச்சல்னா ஒரு அந்த மாதிரி கிடையாது ஹோமியோல ஹோமியோல வந்து அவங்க மனநலங்கள் அவங்க மனநலம் அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த வாழ்வியல் முறைகள் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட கன்சல்டேஷன்ல அதை பார்த்து தான் அந்த மருந்தை பிடிக்க முடியும் அது வந்து மலர் மருத்துவத்திலையும் அது போல தான் அந்த குழந்தைகளுக்கு அவங்களோட ஹாபிட்ஸ் இன்னும் வேற என்ன பண்றாங்க சில குழந்தைகள் வந்து நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கும் சில குழந்தைகள் வந்து படிக்க உட்காந்தவொடனே நான் அப்புறமா படிக்கிறேன்னு சொல்லி எழுந்திரிச்சி போயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்களோட அந்த பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் போட்டு அஞ்சு மலர் மருத்துவத்தை இணைச்சி கொடுத்தோம் அப்படின்னா எந்த நிலையில் அவங்க வந்து படிப்பிலேயாகட்டும் இல்லை மன அழுத்தத்தை எதுல இருந்தாலும் சரி ஒரு நைன்டி டேஸ்க்குள்ள அவங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை நம்மளால பார்க்கணும் ஒன் வீக்ல வந்து அதை ஒரு வாரத்துல ஒரு ஏழு நாட்களுக்குள்ள அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ் வரதை நம்ம பார்க்க முடியுமா மலர் மருத்துவம் அப்படிங்கிறது எட்வர்ட் பேட்ச் அவங்க வந்து பெரிய நம்ம வந்து நம்ம ஊரில் சொல்லப்போனா அவர் பெரிய சித்தர்னு சொல்லலாம் அவ்வளோ விஷயங்களை அந்த மலர் மருத்துவத்தில் கொடுத்துருக்காரு அதன் மூலமா வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க முடியுமா எந்த நிலையில் இருந்தாலும் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க அம்மா பணம் எங்க பை நிறைய வேணும் அதற்கு ஒரு வழிமுறை கொடுங்க நிச்சயமா பணம் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நேர்மறையான எண்ணங்கள் வந்து நம்மள வந்து பணத்தை வந்து நிறைய நமக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும் அதாவது நம்ம வந்து பணத்தை தேடி ஓடாம பணம் நம்மை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கணும் இதுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய தானங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன் இதுல இன்னும் ஒரு அடுத்தபடியாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றோம் வந்து அது வந்து அவங்கவுங்களுக்கு என் அவங்களோட கர்மா பலனுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்த நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு இதுல வந்து இப்ப நம்ம சொல்ற விஷயம் என்ன பாத்தீங்கன்னா கருமஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயமா இருக்கும் சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம் இது வந்து ஆக்சுவலா ஒரு மூலிகை தான் இந்த கருமஞ்சளோட பயன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டி இருக்கோ அந்த நெகட்டிவிட்டியை கிளென்சிங் பண்ணுறது தான் அந்த மூலிகையோட வேலை அப்போ இந்த இடத்துல வந்து பணத்தை பற்றிய நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் பணம் இல்லை என்ன பெரிய விஷயமா பணம் இல்லைன்னா வாழவே முடியாதா பணக்காரங்கள்லாம் மோசம் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்களை நம்ம பதிவு வச்சிருப்போம் அப்புறம் எப்படி நம்மளை நோக்கி நம்ம வந்து யாரையுமே நண்பனாக நினச்சா தானே அவங்க நம்ம நண்பராகுவாங்க அவங்கள நம்ம எதிரியாக நினைக்கும் போது நிச்சயமாக அந்த இடத்துல தான் இந்த கடன்கள் உருவாகிறது இந்த தேவையில்லாத செலவுகள் ஆகிறது இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்து கொடுத்துருது அப்போ அந்த இடத்துல வந்து பணத்தை பற்றிய நேர்மறையான விஷயங்களை வந்து ஒரு நல்ல வாக்கியங்களாக நம்ம சொல்லணும் பணம் என்னை நோக்கி செல்வம் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனது செல்வம் மிளிர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு நல்ல வார்த்தைகளை நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கணும் இது வந்து ஆழ்மன பயிற்சி அதாவது நம்மளோட மனசு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரதானமான விஷயமா இருக்கு நம்ம கர்மாவை ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மனசை பலப்படுத்தணும் எந்த இடத்துலையுமே ஒரு தோல்வி வந்தது அப்படின்னா அந்த தோல்வி வந்து பெரிய வெற்றியை நமக்கு அடுத்ததாக கொடுக்க போதும் அப்படிங்கிற மனதிடத்தோட நம்ம வந்து ஒரு விஷயங்களை பண்ணும்போது தான் நமக்கு நல்ல மாற்றம் வரும் இதில் இந்த கருமஞ்சள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மூலிகை பெரிய வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியது இது யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களோட நம்பர் நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கருமஞ்சலுக்கு உண்டான நிச்சயமாக அதுக்கு ஒரு ப பணம் கொடுத்து தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்குது இலவசமாக எங்ககிட்ட எதுவுமே நாங்கள் கொடுக்கறது கிடையாது அதுக்கு நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நன்றி நற்பவி வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கமா நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்க மிக்க நன்றி நன்றிங்கம்மா நிறைவாக ஒரு விஷயம் அதாவது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்ரீ மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு இந்த மாத இறுதியில் இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணலை நாங்கள் அந்த அதுக்குண்டான பெயர் வந்து பதிவுகள் ஆரம்பி ஆரம்பித்தாச்சு நீங்கள் வந்து இந்த நைன் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் டூ ஃபோர் ட்ரிபிள் த்ரீ அப்படிங்கிற அந்த எண்ணில் கூப்பிட்டு உங்களோட நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க நிச்சயமாக அதுக்குண்டான அது எந்த நாள் எங்கே நடக்குது அப்படிங்கிறத பற்றிய விளக்கங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க நன்றி நற்பவி அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த வாரமும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் டைரக்ட் விசிட் நேரடியான வாஸ்து கன்சல்டேஷனுக்காக வந்துட்டு இருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நன்றி நற்பவி 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 இந்த அரிய வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கும் புது யுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிறம் தாழ்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி நற்பவி 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 உலகெங்கும் ஒலிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் நன்றி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்